மதுரை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியர் நடிகர் தனுஷை தன்மகன் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை கொடுத்திருந்தனர். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தனுஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது கதிரேசன் மீனாட்சி தரப்பில் சில சான்றிதழ்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவர்கள் சமர்ப்பித்த சான்றிதழ்களில் உள்ள அங்க அடையாளங்கள் தனுஷின் உடலில் உள்ளனவா என கண்டறிய அவரை நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து தனுஷ் சார்பில் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் வெளியிடப்பட்டது. சான்றிதழில் உள்ள அங்க அடையாளங்களை ஒப்பிட்டு பார்க்க நீதிபதி சொக்கலிங்கம் உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி நடிகர் தனுஷ் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நேரில் ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனை டீன் வைரமுத்து ராஜா தலைமையில் 2 அரசு மருத்துவர் முன்னிலையில் தனி அறையில் தனுஷுக்கு அங்க அடையாளங்கள் சரிபார்க்கும் பணி நடந்தது. இந்த நிலையில் தனுஷ் அங்க அடையாளங்கள் அறிக்கையை மதுரை மருத்துவமனையின் டீன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்தார். அதில் நடிகர் தனுஷ் உடலில் உள்ள அங்க அடையாளங்கள் லேசர் சிகிச்சை முறையில் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனுஷ் உடலில் உள்ள சில மச்ச அடையாளங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து இவ்வழக்கு மீதான அடுத்த கட்ட விசாரணை மார்ச் 27 ஒத்திவைத்து நீதிபதி பிரகாஷ் உத்தரவிட்டார். இதன் மூலம் வழக்கில் இது ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.